ஹாய் கைஸ் வெல்கம் டு டூ இட் அகைன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைண்ட் தி ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு கார்டு மட்டும் ஃபுல் டெக்கை விட்டு சென்டர்ல இருந்து வெளியே வந்துருக்கு. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோம். கொஞ்சோண்டு இந்த ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ உங்கள் கீழே இருக்க டெக் வந்து இந்த இடத்துல இப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது கீழே இந்த மாதிரி ரெண்டு செப்பரேஷன் இருக்க தெரியக்கூடாது. ஃப்ரண்ட் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலாக இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். பின்னாடிலேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு ரெண்டு செப்பரேஷன் இருக்கிறத தெரியும். ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் என்ன சீக்ரெட் மூவ் பண்ண போகிறீங்கன்னா, 3 சொல்லும்போது உங்களோட பிங்கி ஃபிங்கரை இந்த கடைசி கார்டை காண்டாக்ட் பண்ண போகிறீங்க. 1 2 3 தேர்ட் டைம் சொல்லும்போது பிங்கி ஃபிங்கரை வச்சு இங்கே காண்டாக்ட் பண்ணி இந்த இடத்துல இப்படி ப்ரெஷர் கொடுத்து, ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் டைம் கார்டு இப்படி தூக்கிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்டும் அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டே வரும். ஓகே 1 2 3 தேர்ட் டைம் பண்ணும்போது ரைஸ் ஆகிட்டு இந்த பொசிஷனுக்கு வந்த பிறகு அந்த கார்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த செப்பரேஷனுக்கு நடுவில் இந்த மாதிரி போயிடும். ஓகே ஃபீல் பண்ணும்போது திருப்பும்போது இப்படி இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி இப்படி காட்டும்போது இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி காட்டும்போது இந்த மாதிரி பாதி கேப் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நேச்சுரலாக இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நேச்சுரலாக இங்கே உள்ளேருந்து நடுவுலேருந்து லான்ச் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஓகே வாட்ச். அதை நீங்கள் எப்படி பண்ணணும்னா, இப்படி இப்படி இருக்கிறது நீங்கள் இப்படி இப்படி காமிக்கும் போது இப்படி திருப்பும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி காமிச்சிட்டு ஜஸ்ட் திருப்பும் போது உங்களோட டெக்கை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்தேன். அப்புறமா டெக்லேருந்து ஒரே ஒரு கார்டு தான் வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டூ இட் அகைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.